ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேரிகோல்ட் பிஸ்கட் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. மூணு முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 பிஸ்கட் நமக்கு வந்து இருந்தது. ஸோ இதுக்கு மூணு முட்டை வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான். ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான பிஸ்கட் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம குழந்தைங்க மிச்சம் வச்சுருப்பாங்கள்ல அந்த லெஃப்ட் ஓவர் பிஸ்கட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வச்சு கூட இந்த ரெசிபி வந்து பண்ணலாம். ஸோ நாம் அந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் வந்து போட்டுக்கலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது முற்றிலும் ஆப்ஷனல், உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேணாம். ஒரு கப் சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்துட்டு ஒரு கப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எசன்ஸ் அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கூட இந்த ரெசிபி வந்து பண்ணலாம். நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப வந்துட்டு ஓடுற தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டான பக்குவம் வந்து வரும். ஸோ ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் சர்க்கரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து அரை கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி நல்லா வந்துட்டு ஊற்றின பிறகு சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறி மாறி வரும். ஸோ இந்த மாதிரி பபிள் ஸ்டேஜ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே இறுக்கம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா வந்து கலரிட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, நல்லா கோல்டன் கலரில். இதில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஒரு கேக் மோல்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். உடனே வந்துட்டு இதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஜஸ்ட் டேப் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி. ஸோ இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுறலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இட்லி பானையில் தான் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். ஸோ பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலகலாக போட்டுக்கிறேன். ஸோ இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து விட்டுருந்த அந்த கேரமல் வந்துட்டு நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த லிக்விடை ஆட் பண்ணிக்கலாம். சுற்றியும் படுற மாதிரி ஆட் பண்ணுங்கள். நமக்கு கேரமல் நல்லா செட் ஆகிட்டங்காட்டி நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம டைரெக்டாக ஊற்றினாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம வந்து இட்லி பானையில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ கிட்டத்தட்ட 30 நிமிஷம் நமக்கு வந்துட்டு அது நல்லா வந்து வேகணும், ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வச்சிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு அலுமினியம் ஃபாயில் இருந்ததுன்னா அலுமினியம் ஃபாயில் வந்து போட்டுக்கோங்க. நான் ஒரு மூடி தான் வந்து போட்டு வைக்கிறேன் தண்ணி வந்துட்டு உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ 30 நிமிஷம் கழித்து நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் இடையில ஒரு 2-3 தடவை செக் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வெந்துருச்சு, கத்தியில் வந்து ஒட்டவே இல்லை. ஸோ இதை வந்து தனியாக எடுத்து வச்சு கம்ப்ளீட்டாக வந்து ஆற வச்சிடலாம். ஸோ நல்லா வந்து கூல் டவுன் ஆன பிறகு அந்த சைடை மட்டும் நமக்கு அப்படியே எடுத்து விட்டுடலாம். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான புட்டிங், பிஸ்கட் புட்டிங். ஸோ இது நல்லாவே ஒரு பாப்புலரான ரெசிபி தான். ஸோ இதை வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ டக்குன்னு வந்து திருப்பணும், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக அந்த கேரமல்லாம் அப்படியே ஒழுகி நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து திருப்பிடலாம். இதை டேப் பண்ணிக்கோங்க லைட்டாக. ஸோ அப்படியே எடுத்துடலாம். இப்போ பார்ப்போம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்பவே சூப்பரான பிஸ்கட் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களே சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது நீங்கள் பிஸ்கெட்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் வந்து மைல்டான சுகர் தான் வந்து ஆட் பண்ணேன். உங்களுக்கு சுகர் வந்துட்டு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 கப் வந்து ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்பவே சாஃப்டான ஒரு புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவும் ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. சாப்பிடும் போதும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ நம்மளோட சேனலில் நிறையா ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாமே என்னோடய ரெசிபி சேனலில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, என்னோடய பாப்பாவுக்கும் ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. பிடிச்சதுன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலில் கிவ் அவே வந்து போயிட்டுருக்கு, மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.